அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் துணியை நாலாக மடக்கி போட்டுக்கணும். தேவையில்லாத பிசுறு இந்த மாதிரி சின்ன சின்ன நூல் இதெல்லாம் இருந்தால் எல்லாத்தையும் கட் பண்ணி நீட்டாக வச்சுட்டு ப்ளவுஸை வந்து ரைட் சைட்லேருந்து ராங் சைடு வந்து திருப்பிக்கணும். அப்போ தான் தையலுக்கு எந்த அளவு விட்டுருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியும். ப்ளவுஸ் என்ன அளவு வேணுமோ அதே அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு தையலுக்கு தேவை, தையலுக்கு வேணுன்னா அரை இஞ்சி விடணும், கீழே மடக்கி தைக்கிறதுக்கு 1 இன்ச் விடணும். அதே அளவு வேண்டாம் அதே அளவு விட்டுக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 1/2 இன்ச் 1/4 இன்ச் கூட வேணும்னாலும் அதையும் அதிலே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி துணி மார்க் பண்ணும்போதே விட்டுக்கணும். விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது வந்து இதே அளவு ப்ளவுஸ்னால நான் இதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவே நான் மார்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் சைடு கட் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர்லேருந்து ஆங்கோல் சைடு கட் பண்ணுறேன். ஆங்கோல் சைட்லேருந்து ஷோல்டர் சைடு கட் பண்ணாலும் ஓகே தான், மார்க் பண்ணால் நம்ம எந்த சைடில் இருந்தாலும் கட் பண்ணலாம். இப்போ ஷோல்டருக்கு நேராக ஒரு நாச்சு போட்டுருக்கோம். இது வெட்டின அந்த கைப்பீஸை விரித்து வச்சுட்டு ஷோல்டர் சைட்லேருந்து ஆங்கோல் சைட்லேருந்து 1/4 இன்ச் இந்த சைடு அந்த சைடு வெட்டுட்டு நம்ம சின்னதாக 1/2 இன்ச் அளவு வெட்டி அதுலேருந்து எடுக்க போகிறோம். அது வந்து முன்பக்கம் வார அளவு. இதை ஜாயின் பண்ணும்போது நம்ம முன்பக்கம் வர்றது மாதிரி இதை ஜாயின் பண்ணணும், பேக் சைடு வச்சிடக்கூடாது. இதுக்கப்புறம் அதே துணியை ரெண்டாக மடிச்சிருக்காங்களே அந்த துணியை திரும்ப பிரிச்சுலாம் போடவேன். நாளாக மடித்து நம்ம கை கட் பண்ணதோட ரெண்டாகவே வச்சுக்கணும் துணியை. கடைசி வரையும் இந்த துணி வந்து நம்ம ஒத்தையாவெலாம் நம்ம பிரிக்க தேவையில்லை, அப்படியே ரெட்டையாக இருக்கிற மாதிரியே வச்சுட்டு எல்லா அளவுமே இதில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். முதுகுக்கு ஒரு பக்கம் மடக்கி அதுக்கப்புறம் அந்த அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்பக்கம் வெட்டும்போது இப்படி மாற்றி மாற்றிலாம் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ரெண்டு பீஸாக நம்ம போட்டோம்னா கடைசி வரை 2 பீஸாகவே வச்சுங்கிறது நம்ம ஈஸியாக இருக்கும். புதுசாக பழகிற பிகினர்ஸுக்கும் அதான் ஈஸியாக இருக்கும். மாற்றி மாற்றி போட்டோம்னா கொஞ்சம் குழப்பம் நமக்கு. இப்போ ஹிப் சைடு மார்க் பண்ணும்போது கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டுட்டு முதுகு சைடு வந்து கரெக்டாக அந்த கழுத்தும் அந்த ஹிப்பும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி கொண்டு போய் துணியோடு நம்ம அட்டாச் பண்ணக்கூடாது. இது இடுப்பில் வந்து டாட் போட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இந்த சைடு இழுத்த மாதிரி வரும். நம்ம அதே மாதிரியே வச்சுருப்போம், நான் வச்சுருக்கேன்ல அந்த மாதிரி வச்சுட்டே நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஆம்கோல் சைடு மட்டும் கரெக்டாக நேராக இருந்தால் போதும். கொஞ்சம் பள்ளி இருந்த மாதிரி இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். மற்ற இடம்னா நம்ம வந்து தையலுக்கு எந்த அளவு அளவு ப்ளவுஸ் விட்டுருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். நெக்கு வந்து அளவு அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே தான் நான் மார்க் பண்ணுறேன். ஆம்கோல் சைடு மட்டும் வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவாக இருந்தால் அதே அளவே மார்க் பண்ணிக்கலாம். இது சின்ன சின்ன சேஞ்ச் எதுவும் பண்ணுறதா இருந்தால் இப்போ ஆம்கோல் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குது, ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வந்து 1/2 இன்ச் 1/4 இன்ச் கொஞ்சம் இறக்கி மார்க் பண்ணிக்கணும். இது வந்து 5 இன்ச் இருந்துச்சு ஆம்கோல் அளவு, நான் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு 6 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு 5 இன்ச் தான் மார்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு மாற்றி கேட்டனால நான் இப்போ வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். உங்களுக்கு அதே அளவு தான் வேணும்னா அதே அளவே கட் பண்ணிக்கலாம். இப்போ கையெல்லாம் கரெக்டாக இருக்குது, பாடி சைஸ்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனாலுமே அந்த இடத்துல வந்து ரொம்ப போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆம்கூர் அளவை தான் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். எல்லாமே கரெக்டாக இருந்து அந்த இடத்துல விழாப்புறம் கொஞ்சம் லூஸாகவே இருக்குன்னு சொன்னாலும் அந்த இடத்த தான் நம்ம கம்மி பண்ணிக்கணும். இது முன்பக்க அளவு இப்படி தான் எடுக்கணும். ரொம்ப போட்டு இழுக்கவும் கூடாது கிளாத்தை, அதுக்காக போட்டு ரொம்ப சுருக்கமாக வச்சுக்கிட்டால் கூட கொஞ்சம் அளவோட அளவு கொஞ்சம் முன்னப்பி நான் நம்ம தைக்கும்போது கரெக்டாக அது எந்த அளவு இருக்கோ அப்படியே தூக்கி வச்சுட்டு அது எந்த அளவு இருக்கோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். துணியை இழுக்கக்கூடாது. அளவு ப்ளவுஸே இல்லாமல் நார்மலாக உள்ள ஆளுங்களுக்கு கட் பண்ணுறதா இருந்தால் 12.5-13 இது வந்து ஆளோட வந்து ஃபேட்டாக இருந்தால் 13-13.5 கூட வைக்கலாம். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு 12 வச்சாலே கரெக்டாக இருக்கும். நார்மலான அளவில் இருக்கிறவங்களுக்கு 12 கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு கிராஸாக அந்த துணி மேலே போட்டு கட் பண்ணிக்கணும்.
கட் பண்ணும்போது மேல் துணியை கட் பண்ணுறோம் அப்படின்னு பயம் இருந்தால் நம்ம வந்து என்ன இந்த அளவு என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம க்ரையன்ஸால் மார்க் பண்ணிக்கணும். சுற்றி மார்க் பண்ணிவிட்டு இந்த துணியை எடுத்துகிட்டு கூட கட் பண்ணலாம். நம்ம கரெக்டாக கேர்ஃபுல்லாக கட் பண்ணோன்னா அதை போட்டுக்கிட்டு கூட கட் பண்ணலாம். முன்கழுத்து அளவு வந்து நம்ம இப்போதைக்கு எடுக்க தேவையில்லை. ரஃப்பாக ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு கழுத்து வந்து நம்மளாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்பக்க துணியில் என்ன அளவு இருக்கோ அளவு ப்ளவுஸில் அதை மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த இடத்த கட் பண்ணாமல் கூட விட்டுட்டு கூட மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணலாம். இப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணும்போது முன்பக்க அளவு வந்து சின்னதாகவே ஃபஸ்ட் இருக்கும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கழுத்தும் இந்த கழுத்தும் ஒரே அளவாக இருக்கா தையலுக்கு சோல்ற அளவுக்கு எல்லாமே போக கரெக்டாக இருக்கான்னு வச்சு மாறுக்கணும். அந்த சோல்ற தையல்லேருந்து கொண்டு தரணும். சோல்ற தையலுக்கு அரைஞ்சி கழுத்து தையலுக்கு அரைஞ்சி போக எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கும் அந்த கழுத்து போக இப்போ வந்து ஒரு 1/4 inch எக்ஸ்ட்ரா வெட்டுற மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணணும். முன்பக்கம் வந்து அந்த கிராஸ் கட் சைஸ் பிடிக்கிற அளவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவு அளவு ப்ளவுஸ் என்ன இருக்கோ அதில் ஒரு 1/2 inch தையலுக்கு மட்டும் விட்டுட்டு மார்க் பண்ணணும். அதே மாதிரி விளாபுரமும் அதே மாதிரி தையலுக்கு அந்த ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே விட பார்த்து என்ன அளவோ அது கட் பண்ணணும். அது ரொம்ப கிராஸாக இருக்கிறனால நம்ம இழுக்காமல் கரெக்டாக கட் பண்ணணும். அதில் இருக்கிறத விட ஒரு 1/2 inch கம்மியாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அது தைக்கும்போது அந்த இழுத்து கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் இதை விட எக்ஸ்ட்ரா விடக்கூடாது, விட்டால் ப்ளவுஸ் அந்த அளவுக்கு ஃபிட்டிங்காக அமையாது. இப்போ முன்பக்கம் டாட் பிடிக்கிறதுக்காக ஷோல்டரை சரிபாதியாக ரெண்டாக மடக்கி போடணும். மடக்கி போட்டு கரெக்டாக நேர் போட்டில் ஒரு போட்டில் ஒரு மாஸ்க் போட்டுக்கணும். போட்டுட்டு ப்ளவுஸில் எந்த அளவு பொதுவாக 1/2 inch தான் வழக்கமாக பிடிக்கிற அளவு அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இதை விட கொஞ்சம் 1/4 inch கம்மியாக கூட டாட் பிடிச்சிக்கலாம். ஃபேட்டாக இருந்தால் நம்ம 2 inch கூட பிடிச்சிக்கலாம். அது வந்து ஆளோட அளவை பொறுத்து இருக்கு. இப்போ இடுப்பு பட்டி அளவுக்காக முதுகு துணியில் நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டோம்ல 1 inch அதை மடக்கி வச்சுட்டு இந்த விளாபுரமும் இந்த சைடும் எந்த அளவு பேலன்ஸ் துணி இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணுங்கள். இந்த அகலத்தை விட ஒரு 1/2 inch அகலம் கம்மியாக பட்டிக்கு துணி எடுத்துக்கணும். கிராஸ் பட்டிக்கு அளவு ப்ளவுஸில் எந்த மாதிரி வெட்டியிருக்காங்களோ ஒரு மாதிரி கவுவாக மேலேயும் இந்த சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நடுவில் மட்டும் ஒரு 1/4 inch கொஞ்சம் இறக்கி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு தையலுக்கு பட்டியோட இணைக்கும் போது நமக்கு தையலுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நம்ம வச்சு பார்த்து கீழே வந்து இடுப்பு பட்டிக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவோட கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு இந்த துணி தேவையில்லாம் கட் பண்ணி போட்டோம்னா இல்லை அது கூட இருந்தால் ஒரு ஸ்டிப்பாக இருக்கும் ரொம்ப சாஃப்டான துணியாக இருந்தால் ஸ்டிப்புக்கு நம்ம எதாவது உள்ள துணி கொடுக்க தானே செய்வோம் எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி இருக்கணும்னா அந்த துணியை கட் பண்ணாமல் நம்ம அதிலே விட்டுடலாம். இந்த துணி ரொம்ப மெலிசான துணியாக இருக்கிறனால நான் கட் பண்ணாமல் அதிலே விட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா துணி போடும்போது 2 துணிக்கு நடுவில் அது போயிடும். நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு 2 துணி இல்லாட்டி 3 துணி கொடுத்துக்கலாம். லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் லைனிங் ப்ளவுஸும் டபுளாக கொடுக்கணும். வெளிப்புற துணி துணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி துணிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா சிங்கிள் கிளாத்தாக கூட நம்ம கொடுத்துக்கலாம். துணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா லைனிங் துணியும் டபுளாகவும் மெயின் கிளாத்தும் டபுளாகவும் கொடுத்தா நல்லா ஸ்டிப்பாக அந்த இடத்துல நல்லாயிருக்கும். இல்லாட்டி 2 துணியும் சிங்கிளாக கொடுத்தா கூட நடுவில் யூனிஃபார்ம் துணி நல்லா ஸ்டிப்பான கிளாத்தை வச்சு தச்சிட்டோம்னா அந்த இடத்துல நல்லா ஃபிட்டிங்காக நல்லா அமைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப சாஃப்டான கிளாத்தை கொண்டு வைக்கக்கூடாது. அவ்வளோதான். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.
சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் கிளியர் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.